Greetings in the precious and matchless name of our Lord and Savior Jesus Christ. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. மனமகிழ்ச்சியோடு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? Praise the Lord. மகிழ்ச்சியோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் கேட்க போகிற உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களோடு பேச தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக புறப்பட்டு வருவதாக. நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு தூக்கி நிறுத்த போகிறதுக்காக நன்றி. உமக்கே மகிமை உண்டாகட்டும் என்ப இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும். சந்தோஷமாக இணைந்து இந்த கவியை பாடி தேவனை மகிமைப்படுத்துவீர்களா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்னோடு இணைந்து சொல்லுங்கள், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சேர்ந்து சொல்வீங்களா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இணைந்து கைகளை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவீர்களா? Thank you, Holy Spirit. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், come on, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. உள்ளத்தின் ஆழத்தில் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஒன்ஸ் அகேன், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. உற்சாகமாக, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சக, என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சக, என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பா. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பா. என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் நம்பிக்கையே என் அங்குரமே. இணைந்து பாடுவீங்களா? என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். இன்னும் என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் போதுமானவர்.
பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவரை காண்பித்து சொல்லுங்க அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே ஹல்லேலூயா இதுல அடுத்து கவி சொல்லுகிறது யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர் யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர் ஆமென் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர்தான் நம்முடைய சுகம் இயேசுதான் நம்முடைய மெய்ப்பர் அதை அறிக்கை செய்து ஆராதனை செய்வோமா வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் ஜீசஸ் இஸ் எனஃப் எத்தனை பேர் சொல்ல முடியும் இணைந்து பாடுவீங்களா யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர் யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர் கமா யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர் யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர் வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே கிருபை என்றும் மாறாதே Thank you Lord அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை Come on அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் Come on worship மலைகள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு எந்த காலத்திலும் மாறாத அன்பு ஒழுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு எந்த காலத்திலும் மாறாத அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு மகனாயிற்று கொண்ட மகா பெரிய அன்பு மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு மகா பெரிய அன்பு என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு Come on worship immeasurable unconditional love of God அப்பா உங்களுடைய அன்பு மாறாததே உங்களுடைய அன்பு ஈடு இணையில்லாததா இருக்கிறதே Thank you Holy Spirit இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு ஆமா இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு ஒப்பில்லாத பூரணந்து இது ஒப்பில்லாத அன்பு பூரணந்து ஹல்லேலூயா Thank you Holy Spirit Thank you Jesus Thank you Father God இது ஒப்பில்லாத அன்பு
பூரண அன்பு அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே கையில உயர்த்தி உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் So today's topic is the champion within you. உனக்குள் உங்களுக்குள் இருக்கிற சம்பவான் சாம்பியன் நிச்சயமாக உங்களுக்குள்ளே நீங்கள் யார் என்பதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம் அப்படி நீங்கள் அதற்காக முயற்சிக்கிறீர்களா நீங்கள் தான் சாம்பவான் யூ ஆர் த சாம்பியன் A champion is a person who strives hard to find out how great he can be. எவ்வளவு பெரிய ஆளாக நான் மாற முடியும் என்பதை உள்ளுக்குள்ளே தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு பெயர் தான் சாம்பியன் சாம்பியன் என்று சொன்னால் இரண்டாவது மூன்றாவது நிலை என்பது இல்லை சாம்பியன் இஸ் ஆல்வேஸ் நம்பர் ஒன் முதன்மையானவன் ஒரு விளையாட்டில் கூட முதன்மையானவன் அவனுக்கு பெயர் தான் சாம்பியன் தி ஃபர்ஸ்ட் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இந்த நபர் என்ன செய்வார் என்றால் ஹி வில் செட் ஹிஸ் கோல் அண்ட் வில் நெவர் கிவ் அப் ஒரு காரியத்தை தீர்மானம் செய்து விட்டால் ஒரு லக்கை தீர்மானம் செய்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார் a champion will never give up போராடி அதை மேற்கொள்ளுகிறவருக்கு பெயர் தான் சாம்பியன் உங்களுக்குள்ளே there is a champion amen இன்றைக்கு உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி தேவன் விரும்புகிறார் அதற்கான எல்லா உதவியும் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த சத்தியத்தை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள் தேவன் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார் hallelujah praise the lord ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு நபர் நின்று கொண்டிருக்கிறார் இன்னொரு நபர் அந்த பக்கமாக வருகிறார் அந்த இடத்திலிருந்து அந்த சாலை நான்காக பிரிகிறது நான்காக பிரிகிற ஒரு சாலையில் அந்த மூலையில் அவர்கள் நிற்கிறார்கள் அப்போது இந்த மனிதன் அந்த நபரிடத்தில் கேட்கிறார் இந்த முதல் வழி எங்கே போகிறது அந்த மனிதன் அதற்கு ஒரு பதில் சொன்னார் நீ எங்கே போக வேண்டும் அந்த மனிதன் இவரிடத்தில் கேள்வியாக கேட்கிறார் நீ எங்கே போக வேண்டும் அநேக நேரம் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும்போது கூட சிலர் உங்களிடத்துல வந்து ஒரு பஸ்ஸை காட்டி உங்களிடத்துல கேட்கலாம் இந்த பஸ் எங்கே போகிறது இந்த பேருந்து எங்கே செல்கிறது என்று சொல்லி உங்களிடத்துல கேட்கலாம் நீங்கள் அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்பீர்கள் நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் அப்படிதான் அந்த நபர் கேட்டார் Where do you want to go? அதற்கு அந்த மனிதன் பதில் சொன்னார் தெரியவில்லை I don't know. உடனே அந்த நபர் அதற்கு ஒரு பதிலை சொன்னார் அப்படி என்றால் இந்த நான்கு வழிகளிலே நீ எதிலே வேண்டுமானாலும் செல்லலாம் ஆமென் உங்களுடைய லக்கை நீங்கள் தீர்மானிக்காவிட்டால் எந்த வழியில் வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம் ஏனென்றால் உங்களிடத்தில் you don't have a destination you don't have a goal amen இன்றைக்கு இந்த செய்தி முடிவில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஜெபிக்க போகிறோம் அப்பொழுது you have to finalize your goal உங்களுடைய லக்கை நீ தீர்மானிக்க வேண்டும் தேவன் அதற்கு உனக்கு உதவி செய்வார் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக தேவன் செய்ய காத்திருக்கிறார் Are you ready for it? Praise the Lord! எந்த இடத்துல வாழ்வே இல்லையோ அங்கே வாழ்வு கொடுக்கிறவர் நம் தேவன் Life is nowhere என்று சொல்லப்படுகிற இடத்துல நீங்கள் திரையில் இப்பொழுது அந்த வார்த்தையை காணலாம் Life is nowhere என்கிற இடத்துல He gives life and makes it life is now here. Amen.
உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறார். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள், சிந்தை தவறாமல் இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவன் அற்புதங்களை கொண்டு வர போகிறார். Nothing is impossible with God. அநேக நேரம் நாம் சொல்லக்கூடிய ஒரு வசனம், ஜபங்களிலே நாம் சொல்லுவோம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு இன்னொரு வசனத்தை அதோடு நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். All things are possible for him who believes. வசனம் சொல்லுகிறது அவரால் எல்லாம் கூடும், அது நிமித்தமாக உங்களால் எல்லாம் கூடும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Amen. Praise the Lord. வேதத்திலிருந்து ஒரு சாம்பியனை இன்றைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். அவருடைய வாழ்க்கை நிலைகளை நாம் பார்க்க போகிறோம். எப்படி தேவன் ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைக்க முடியும் என்பதை இந்த வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள் வேதத்திலே, நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு நபர் தாவீது, டேவிட். அவரை வெறுமையா டேவிட் சொல்லக்கூடாது, கிங் டேவிட், தாவீது ராஜா. அந்த தாவீதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்று காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்பர் ஒன், அவனுடைய குடும்பத்திலே, தாவீதினுடைய ஃபேமிலியில, he was the youngest of all, எல்லாரை விட இளையவன். அநேக நேரம் உங்களை அநேகர் புறக்கணிக்கிறதற்கு காரணம், ஒருவேளை நீங்கள் இளையவராக இருக்கலாம். வாலிபர்கள், ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கும். You might be the youngest in your family. இல்லை என்றால் ஒரு வேலை செய்கிற அந்த ஸ்தலத்திலே நீங்கள் எல்லாரை விட இளையவராக இருக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் இளையவராக இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் இளையவராக இருக்கலாம். அதனால் ஒருவேளை உங்களை புறக்கணிக்கலாம். தாவீது மிகவும் இளையவனாக இருந்தான். எரேமியா 1:6-7 பாருங்கள். ஜெரமியா சாப்டர் 1:6-7. Then said I, Ah, Lord God, behold, I cannot speak, for I am a youth. அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. But the Lord said to me, Do not say I am a youth, for you shall go to all to whom I send you, and whatever I command you, you shall speak. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. எவ்வளவு அழகு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, உன்னை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. எனக்கு பிரியமானவர்களே, you must obey the elders. பெரியவர்கள், வயதிலே மூத்தவர்களை நீங்கள் கனப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உண்மைதான். ஆனாலும் நான் உனக்கு கட்டளையிடுவேன், நான் சொல்லுகிற காரியத்தை நீ பேச வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். சோ அவர்களுக்கு கூட தேவன் உங்கள் மூலமாக பேசுவார். நீ தேவனோடு இரண்டரை கலந்து இருந்தான். ஆமென். தாவீது, he was the youngest of all, இளையவன். அது நிமித்தம் அவன் புறக்கணிக்கப்பட்டான். இரண்டாவது காரியம், he was a shepherd boy, அவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். உங்க எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான், புதிதா நான் சொல்லவில்லை. பட் listen, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். Just listen. Shepherd boy என்றால் நிச்சயமாக படித்திருக்க மாட்டார், அன்எஜுகேட்டட், படிக்காதவன் தான். ஆனாலும் தன் துறையிலே, தன் வேலையிலே, he was skilled in leading the flock.
ஆடு மேய்ப்பதிலே அவன் வல்லவனாய் இருந்தார். இவர் ஆடு மேய்க்கிறவர் தான், இதுதான் இவனுக்கு சரியாக பொருந்தும் என்று சொல்லி அவன் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். வனாந்திரத்தில் விடப்பட்டிருந்தார் ஆடுகளோடு. The reason why you were rejected in your family, that is going to be the same reason why God is going to lift you up. எந்த காரணத்திற்காக உங்கள் குடும்பத்திலே உங்களை தனிமைப்படுத்தி ஒதுக்கி வைத்தார்களோ அதே காரணத்திற்காகவே கர்த்தர் உங்களை தன்னுடைய கையில எடுத்து பயன்படுத்த போகிறார். Amen. The reason why David was left behind was the same reason the Lord took him and anointed him. Amen. அது மாத்திரமல்ல, பாருங்க, he was left alone in the desert. Rejected life. மூன்றாவது காரியம், rejected life. யாரோ கண்டுக்க மாட்டாங்க, தனிமையா இருக்க. But அவரிடத்துல ஒரு ஸ்பெஷல் காரியம் இருந்தது, என்ன தெரியுமா? அவர் பாடி துதித்து கொண்டே இருப்பார். He was a great worship leader, prophetic worship leader. நீங்க வேதத்துல சங்கீதம் 150 சங்கீதங்களை 73 சங்கீதங்கள் முழுமையாக தாவீதே எழுதின சங்கீதங்கள், 73 பழைய ஏற்பாட்டு யூதர்களுடைய பாடல் புத்தகம் இந்த சங்கீதம். அதுல 73 பாடல்கள் தாவீதனுடையது. இந்த 150 சங்கீதங்களை வைத்து அநேகர் பாடல்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாடல்கள் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. So he was a prophetic worship leader. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே prophecies. பாடல் மூலமாக தேவனுடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் தாவீதின் மூலமாக வெளிப்பட்டது. Praise the Lord. இப்படி பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய விசேஷித்த பிரசன்னம், ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் போர்ட் அவுட் ஆன் டேவிட். அவருடைய ஆவி தாவீதின் மேல் ஊற்றப்பட்டது. தட் இஸ் வென் ஹி பிகேம் எ சாம்பியன். அவருக்குள்ளே ஒரு சாம்பியன் தோன்றினார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்கள் முழுவதும் எழுதினது சாமுவேலாக இருக்கலாம், ஆனால் யாரை பற்றி எழுதியிருக்கிறார் தெரியுமா? 2 புத்தகங்களும் முழுமையாக தாவீது தான். எழுதினது ப்ரோஃபெட் சாமுவேல், எழுதப்பட்டது தாவீது. It's all about David. Praise God. Okay. இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள போக போகிறோம். 1 சாமுவேல் சாப்டர் 16. 1 சாமுவேல் 16 எடுத்துக் கொள்ளுங்கள். Verse 3. Then invite Jesse to the sacrifice, and I will show you what you shall do. You shall anoint for me the one I name to you. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்கு அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு அபிஷேக கூட்டம் ஒழுங்கு செய்யப்படுகிறது, அனாயிண்டிங் மீட்டிங். ஆமென். இந்த அனாயிண்டிங் மீட்டிங் எதற்காக என்றால், இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாக ஒருவனை அபிஷேகம் பண்ணும்படி தேவன் சாமுவேலுக்கு கட்டளையிடுகிறார். அந்த காரியத்தை நானே உனக்கு வெளிப்படுத்துவேன், நான் சொல்லுகிற அந்த நபரை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தேவன் சாமுவேலோடு பேசிவிட்டார். அதற்காக ஈசாயின் வீட்டிற்கு செல்லுகிறார். அங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது, இவர்கள் ஃபேமிலி வரைக்கும் ஒரு ஒரு அனாயிண்டிங் மீட்டிங். இந்த அனாயிண்டிங் மீட்டிங்க்கு டேவிடை இன்வைட்டே பண்ணல. That is how he was rejected. He was thought unqualified. இவனுக்கும் அதுக்கு சம்மந்தம், இவன் அதுக்கு ஒத்து வர மாட்டான் என்று சொல்லி அவனை ஒதுக்கி விட்டார்கள். அவனை அழைக்கவே இல்லை. ஈசாயும் அழைக்கவில்லை, சகோதரர்களும் அழைக்கவில்லை. All the other brothers are there. சாமுவேல் வருகிறார். 7 வசனம் பாருங்கள்.
But the Lord said to Samuel, "Do not look at his appearance or at his physical stature, because I have refused him." ஈசாயினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவராக வருகிறார்கள். முதலிலே முதல் மகன் வருகிறார், எலியா. அவர் ஒரு போர் வீரன், நல்ல பாடி, பாடி பில்டர், நல்ல உயரம், நல்ல உடல் அமைப்பு கொண்டவர். தமிழ்ல வாசிக்கிறேன், நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். அப்போ எலியா சரீர வளர்ச்சி உள்ளவராய் இருந்தார், அதை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். I have refused him. சாமுவேல் இடத்துல தேவன் சொல்லுகிறார், For the Lord does not see as man sees, for man looks at the outward appearance, but the Lord looks at the heart. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். This one sentence will qualify you wherever you go. அன்பு சகோதரரே, சகோதரியே, யார் உன்னை புறக்கணித்தாலும், நீ எங்கு போய் நின்றாலும், அந்த இடத்துல you might be unqualified. அங்கே தாவீதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அன்குவாலிஃபைட் தான். பட் இந்த ஒரு வார்த்தை, நீ எங்கு சென்றாலும் உன்னை உயர்த்தும். எந்த வார்த்தை தெரியுமா? மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். This one line, this one sentence will qualify you. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். பிரதர் சிஸ்டர், உங்கள் வாழ்க்கை ஒருவேளை அப்படி இருக்கலாம், உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி என்னை ஒதுக்கினார்கள். குயவனே உந்தன் காலம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் காலம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், என்னோடு இணைந்து நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும். சொல்லி பாருங்க, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. 11ஆம் வசனம் பாருங்கள், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். And Samuel said to Jesse, Are all the young men here? Then he said, There remains yet the youngest, and there he is keeping the sheep. நல்லா கவனிங்க, 11ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், தாவீதுடைய தகப்பன் ஈசாய் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள், அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, நல்லா கவனிக்கணும், இவர்கள் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், and there he is keeping the sheep. அதாவது என்ன சொல்றாருன்னு, அவனுக்கும் அபிஷேகத்துக்கும் ரொம்ப தூரம். பாஸ்டர், பாஸ்டர் சாமுவேல், ப்ராஃபட் சாமுவேல், அந்த பிள்ளை வந்து கடைசி பையன், அவன் ரொம்ப சின்னவன், அவனுக்கு அபிஷேகம்லாம் பெற முடியாது, அவன் ஓரமா ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் இன்னும் வளரணும், அவனுக்கும் சிங்காசனத்துக்கும் ரொம்ப தூரம் பாஸ்டர். ஹல்லேலூயா.
பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை எந்த கூட்டத்திற்கும் ஒதுக்கி விடாதீர்கள். Any day could be a day of blessing for your children. எந்த கூட்டத்திற்கும் உங்கள் பிள்ளைகளை விட்டு செல்லாதீர்கள். அது ஆசீர்வாத கூட்டமாக இருக்கட்டும், இரவு ஜபமாக இருக்கட்டும், அபிஷேக கூட்டமாக இருக்கட்டும், சுகமளிக்கிற கூட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் போகும்பொழுது பிள்ளைகளை வீட்டில் விட்டு செல்லாதீர்கள். இந்த இடத்துல தாவீதை வயலில் விட்டு வந்துட்டான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை அழைக்கவே இல்லை. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது வீட்டில் அபிஷேக கூட்டம் என்று சொல்லி ஒரு காரியம் தாவீதுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அவனுக்கும் அபிஷேகத்திற்கும் வெகு தூரம், அவனெல்லாம் ராஜாவாக ஆக முடியாது, அவன் அபிஷேகம் எல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டான். He is not worthy of it. He is not qualified. அவனுக்கு இன்னும் ஏஜ் கூட பத்தாது. அவன் எப்படி இதை பெற்றுக்கொள்ள முடியும், அவன் எப்படி அபிஷேகிக்கப்பட முடியும்? Prophet Samuel meet பண்ற அளவுக்கு தாவீது worth இல்லை என்று இவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். Hallelujah. Prophet Samuel சொல்ற வார்த்தையை கேட்பீர்களா? அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். Then Samuel said to Jesse, send and bring him, for we will not sit down till he comes here. கூடுமானால் நீங்க இருக்கிற இடத்துல இப்போது நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனுடைய வார்த்தைக்காக கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Praise God. Samuel சொல்றாரு, send and bring him. ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்க வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன். I will not sit down. ஐ கூட சொல்ல ஆங்கிலத்தில் பாருங்க, for we will not sit down till he comes here. அவன் இங்க வர்ற வரைக்கும் யாரும் உட்கார கூடாது. Hallelujah. ஏனா chief guest அவன்தான். Amen. 12th வசனம். So he sent and brought him in. Now he was ruddy with bright eyes and good looking. And the Lord said, arise, anoint him, for this is the one. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். Praise the Lord. Arise, anoint him, for this is the one. யாரு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டாரோ, எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர், எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். தாவீதே ஓரம் கட்டிட்டாங்க, அவ்வளவுதான், இவன் லைஃப் முடிஞ்சிருச்சு, இவன் ஆடு மேய்க்கதான், இதுதான் இவனுக்கு செட்டா, இவனால பெருசாலாம் ஒன்றும் எழும்ப முடியாது. உங்களை யாராவது அப்படி சொன்னாங்களா? பிரதர் சிஸ்டர், நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களோடு பேசட்டும், உங்களை ஒதுக்கினார்களா? You are not fit for this job. You are fit for nothing. Sonnangala laayakattavan endru sonnargala? Yaar sonnade? Kartrudeya vaarthai enna solugira theriyuma? Hallelujah. Adhu dhaan innikku prophecy. You are a champion. You are a champion. Nalla kavaninga indha kavi enodu sernu paadunga. Aanal neenga ennai கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. God does not see like man sees. மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறதில்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ
இருதயத்தை பார்க்கிறார். கைகளை உயர்த்தி, இருக்கிறத கைகளை உயர்த்தி, எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், அவரை பார்த்து நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும். Come on everybody. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. 13. Then Samuel took the horn of oil and anointed him in the midst of his brothers. And the Spirit of the Lord came upon David from that day forward. So Samuel arose and went to Ramah. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். சாமுவேலுடைய ஜாப இதுதான். அன்றைக்கு தேவன் கட்டளையிட்ட காரியம், கோ அண்ட் மீட் டேவிட். இன்றைக்கு தேவ வார்த்தை தாவீதாகிய உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பிரதர் சிஸ்டர், God is anointing you today with His Spirit. அந்த நாள் முதற்கொண்டு என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். The Spirit of the Lord came upon David from that day forward. முன்பு நாம் வாசித்த அந்த முதல் வசனத்திலே, நீ போ அந்த இடத்துல, நான் அந்த பெயரை உனக்கு காண்பிப்பேன், நான் உனக்கு சொல்லுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த காரியத்திலிருந்து இந்த சம்பவம் வரைக்கும் தாவீதுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. His name was not mentioned. முதல் முறையாக தாவீது டேவிட் என்கிற வார்த்தை வரும்பொழுது என்ன சென்டென்ஸ் தெரியுமா? The Spirit of the Lord came upon David. அது வரைக்கும் அவன் அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான், சிறுவயதாக இருந்தான், இளையவனாக இருந்தான், வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, கர்த்தர் உங்களை அப்படிதான் இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறார். The Spirit of the Lord came upon David from that day forward. இன்னொன்னு சொல்லட்டுமா? நான் சொல்லுவேன், நீங்க கை தட்டணும். From that day forward, he was a king within himself. அவனுக்குள்ளே அவன் ராஜாவாக இருந்தான். Brother, sister, உலகம் உன்னை வேறு விதமாய் பார்க்கும், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் இருந்தால், if you have the anointing of the Spirit of God in you, you are a king within yourself. என் மேல சொல்லுங்க, I am a king within myself. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் யாவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறார்கள். He gives a royal priesthood. He has called you to be king, kings and queens. Sandoshama oru hallelujah. So he was a king within himself. From that day forward, andha naal mudarkonde avanukulle avan rajavaga irundha. He was a champion within himself and nobody knows it. Vera yaarukum theriyadhu. Andha abhishekam ulla vanda udane
தாவீதுக்கு தெரியும், ஓ ஐ ஆம் எ கிங், ஐ ஆம் எ சாம்பியன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐ ஆம் எ கிங், ஐ ஆம் எ சாம்பியன். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றா, என் தலையை என்னையினா அபிஷேகம் செய்கின்றா. சேர்ந்து பாடுவீங்களா? கூடுமானால் உங்கள் தலையில உங்கள் கையை வைத்து நீங்க பாடுங்க. என் தலையை என்னையினா அபிஷேகம் செய்கின்றா, என் தலையை என்னையினா அபிஷேகம் செய்கின்றா. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை. தாவீதுனுடைய சங்கீதம், சேர்ந்து பாடுங்கள். ஓ என் தலையை என்னையினா அபிஷேகம் செய்கின்றா, உணர்ந்து பாடுவீங்களா? என் தலையை, He anoints my head with oil and my cup runneth over, my cup runs over, my cup overflows. அபிஷேகம் என்ன தெரியுமா? தேவன் அப்படித்தான் ஆசீர்வதிப்பான். நீங்கள் நிரம்பினால் உங்களுக்கு ஆசீர்வாதம், நிரம்பி வழிந்தால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். நிரம்புகிற, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவான். சேர்ந்து ஆராதனை செய்வீங்களா? தேங்க்யூ. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறா, எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறா. என் தலையை என்னையினா அபிஷேகம் செய்கின்றா. எனவே சொல்லுங்க, என் தலையை ரமமமரஷண்டலர பக்கரோ லப்ரா கத்தலரஷியந்தலரோசே, என் தலை என்னையினா அபிஷேகம் செய்கின்றா. ஆமென். ஒன் டே, ஒரு நாள் தாவீதினுடைய தகப்பன் தாவீதை அழைக்கிறார். தட் ஒன் டே வில் கம் இன் யுவர் லைஃப் வெரி சூன். உங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய நாள். அந்த நாள்ல தாவீதை அவருடைய தகப்பன் அழைத்து சொல்லுகிறார், டேவிட் கெட் ப்ரிபேர், நாளைய தினம் யூ ஆர் கோயிங் டு த கேம்ப், ஆர்மி கேம்புக்கு நீ போகிறாய். தாவீதுக்கு ஆச்சரியம். அப்ப மூணு டியூட்டி கொடுக்கிறார் தாவீதுக்கு. என்ன டியூட்டி தெரியுமா? நம்பர் ஒன், ரன் டு த கேம்ப், அந்த பாளையத்திற்கு நீ ஓடி போய் டெலிவர் ஃபுட், உன்னுடைய சகோதரர்களை விசாரித்து அவர்களிடத்துல உணவை கொடுத்து விட்டு, அண்ட் பிரிங் பேக் நியூஸ், அங்கிருந்து செய்தியை கொண்டு வர வேண்டும், நற்செய்தியை கொண்டு வர வேண்டும். நம்பர் ஒன், ரன் டு த கேம்ப், deliver food, come back with the news. Amen. என்ன நடந்தது பார்க்கிறீர்களா? 1 Samuel chapter 17 verse 20, 17th அதிகாரம் 20th வசனம். So David rose early in the morning, left the sheep with a keeper, and took the things and went as Jesse had commanded him. And he came to the camp as the army was going out to the fight and shouting for the battle. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு
ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். நல்ல கவனிங்க, தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய், நல்லா கவனிக்கணும், how he prepares himself for the day. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. And how do you prepare yourself for God's purpose? தேவனுடைய அந்த சித்தத்திற்கு, அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். Prepare yourself for every day. Because every day has a different purpose. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். Because you are not optional. You are essential. Amen. You are not an accident. You are an incident. Brother, sister, நீங்கள் நோக்கமற்று இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி get prepared every day. தாவீது எப்படி prepare பண்ணார் பாருங்க. He was ready to fulfill the purpose of that day. இந்த நாள்ல தேவ சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று தாவீது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார். He prepares himself. அதே நேரம் பாருங்கள், He was very eager to go. அங்க போய் அந்த இடத்தை, அந்த இடத்திற்கு, அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போவதற்கு He was very eager. சந்தோஷமாக, உற்சாகமாக, தைரியமாக. ஏன்னா ஒரு சின்ன பையன் கேம்புக்கு போகணும், ஆர்மி கேம்புக்கு போகணும்னா பயம் இருக்குமா இல்லையா? ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன். Because he was anointed, he was courageous. அவனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தைரியம். எப்ப நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்கிறீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் செய்யும் பொழுது, தேவனுடைய சித்தத்திற்காக நீங்கள் புறப்படும் பொழுது உங்களிடத்தில் பயம் இருக்காது. ஒரு டிவைன் கரேஜ் தேவன் கொடுப்பார். தைரியமாக அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தகப்பனுடைய வார்த்தைக்கு, பரலோக தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது there will be a courage in you. So he was all set. All ready aitar battlefield poradhukku David ready aitar. Amen. Edarku pogura? To deliver lunch. Or delivery boy eduve anna ningalukku lunch koduthu varanum. Kaalile kalambitaru pakkathu vittu payan koopidran, "Hey David, enna aadu meikka pogala?" Amen. David solra, no, today I am going to the battlefield. நான் யுத்த களத்திற்கு செல்கிறேன். ஆமே, யுத்த களத்திற்கு உனக்கு என்ன வேலை? ஆர் யூ ஜோக்கிங் டேவே? என்ன விளையாடுறியா? என்ன காமெடி பண்றியா? இந்த காலத்து வழக்கின்படி என்ன காமெடி பண்றியா? நீங்க கூட உங்களுடைய விஷனை சில இடத்துல சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது நகைப்பாக இருக்கும். விளையாடுறியா? ஆர் யூ ஜோக்கிங்? Is this even possible? David said, yes, possible. I am going to the battlefield to deliver lunch. Lunch. Okay. உண்மையாவே தாவீது லஞ்ச் கொடுத்தாரா? ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 46வது வசனம் பாருங்க. அதே சாப்டர்ல 46 இந்த இடத்துல ஒரு ப்ராஃபஸியா ஒன்று சொல்றாரு பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆமென். இதுதான் தாவீது டெலிவர் பண்ண லஞ்ச். ஹல்லேலூயா. லஞ்ச் டெலிவர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட அது ப்ராஃபசி. நான் அண்ணனுக்கு மட்டும் லஞ்ச் டெலிவர் பண்ண போகவில்லை, ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும்
பெலிஸ்தருடைய பிணங்களை உணவாக கொடுக்க போகிறேன். That was the anointing of David. பகல பார்த்து சொல்லுங்க, You are a champion. I am a champion within myself. Every word I speak will be a prophetic word. 1 Samuel 17th adhigaram 28-29 paarungal. Now Eliab, his oldest brother, heard what he spoke to the men. And Eliab's anger was aroused against David, and he said, Why did you come here? And with whom have you left those few sheep in the wilderness? I know your pride and the insolence in your heart, for you have come down to see the battle. And David said, What have I done now? Is there not a cause? அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஃபர்ஸ்ட் அப்போசிஷன் டேவிட்க்கு வருது பாருங்க. பேட்டில் ஃபீல்டு போக சொன்னது டாடி, பேட்டில் ஃபீல்டுக்கு போயாச்சு. அங்கே மூத்த சகோதரர் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை தாவீது மேல மிக பாசமாக அன்பாக இருந்திருக்கலாம், அதனாலே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க, நீ இங்கே வந்தது என்ன? Why did you come down here? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு விட்டு வந்தாய்? உன் வேலை ஆடு மேய்க்கிறதானே, அந்த கொஞ்ச ஆடை யார்கிட்ட விட்டு வந்த? போய் அந்த வேலையை பார். உனக்கும் பேட்டில் ஃபீல்டுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரதர் சிஸ்டர் உங்களை சொல்லுவாங்க, உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, உன் வேலையை போய் பார், ஆடு மேய்க்கிறது உன் வேலை. This will not fit you. Get lost. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? இங்கிலீஷ்ல பாருங்க, For you have come down to see the battle. யுத்தத்தை பார்க்க தான வந்த. எவ்வளவு அகங்காரம் உனக்கு, எவ்வளவு துணிகரம், கோபப்படுகிறார். தாவீது ஒரு பதில் சொல்லுவார். நான் சொன்னது சொல்லும்போது நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Thank you Jesus. Listen, listen, listen. அதற்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? Is there not a cause? அண்ணே என்ன, நான் என்ன பண்ணிட்டேன்? ரீசன் எல்லாமே வந்துட்டேன். சொல்ற வேர்ட் எல்லாம் பாருங்க, எல்லாமே ப்ராஃபசி ப்ராஃபசி ப்ராஃபசி. சில நேரங்களில் people who rejected you will talk. இன்னொரு காரியம் சொல்றேன், சில நேரங்களில் people who were rejected by God will talk. தேவனால் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். கவலைப்படாதீர்கள். தாவீது அதை பற்றியும் கவலைப்படல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, What have I done now? Is there not a cause? Reason இல்லையானே, ரீசனோட தான் நான் வந்திருக்கேன். இத சொன்னது தாவீது இல்ல, the champion within David. தாவீதுக்குள்ள இருந்த அந்த சாம்பியன் சொல்லுகிற வார்த்தை, Is there not a cause? இது முதல் வசனம் பாருங்க, 26ல என்ன சொல்றாரு பாருங்க, 26வது வசனம். Then David spoke to the men who stood by him and saying, What shall be done for the man who kills this Philistine and takes away the reproach from Israel? அப்பொழுது தாவீது தன் அண்டையில நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? வந்த உடனே கேட்கிற கேள்வியை பாருங்க, இவருக்கும் அந்த போருக்கும் சம்பந்தம் இல்லை, இவருக்கும் யுத்த களத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு, நீக்குகிறவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்யப்படும்? What shall be done?
இதுக்கு பேரு தான் ஃபெய்த். இதுக்கு பேரு தான் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இவர் சொல்றாரு பாத்தீங்களா, அவனை கொன்று இந்த நிந்தையை நீக்குகிறவன் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஸ்பிரிட்ல தாவீது கோலியாத்தை கொன்று விட்டா. The anointing that was in David killed the Philistine already. அதனாலதான் இந்த வார்த்தை வருது. பிரதர் சிஸ்டர், நீங்க பேசும் போதே சத்ரு அலற வேண்டும். உங்கள் வார்த்தையிலேயே சத்ருவை நீங்கள் கொன்று போட வேண்டும். அவனை கொன்று அந்த நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லும் பொழுதே கொன்று விட்டான், நிந்தையை நீக்கி விட்டான். அதுதான் உண்மையான சாம்பியன். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தையை பாருங்க, மிக அழகா பேசுகிறார். For who is this uncircumcised Philistine that he should defy the armies of the living God? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இவங்க ஆர்மி வெட்கப்பட்டு போயிட்டு தாவீது சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள். You have a covenant with God. தேவனோடு உடன்படிக்கை செய்யப்பட்டவர்கள். தாவீது பார்க்கும் போதே ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல பார்க்கிறான். அவனை பார்க்கும் போதே இவருக்கு வந்த ரெவலேஷன் என்ன தெரியுமா? This man, this giant is uncircumcised. அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன். Hallelujah. அவன் உடன்படிக்கை இல்லாதவன். தேவனோடு அவனுக்கு உடன்படிக்கை இல்லை. தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த தேவன் எனக்குள் இருக்கிறபடினாலே இஸ்ரவேலின் நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஹல்லேலூயா. செகண்ட் அப்போசிஷன், ரெண்டு அப்போசிஷன் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்பர் ஒன், எலியா பேசினது. நம்பர் டூ, 33வது வசனம், 33 பாருங்க. And Saul said to David, You are not able to go against this Philistine to fight with him, for you are a youth and he a man of war from his youth. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். உன்னால யுத்தம் பண்ண முடியாது, நீ இளைஞன், for you are a youth. தாவீது என்ன பதில் சொன்னார் பாக்குறீங்களா? Moreover, David said, The Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of this Philistine. And Saul said to David, Go and the Lord be with you. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். ஒரு ஹல்லேலூயா. தாவீது போருக்கு பழக்கப்பட்டவர் அல்ல, ஆனால் வனாந்திரத்தில் ஒரு பயிற்சியை தேவன் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். இதுக்கு பேர் தான் சூப்பர் நேச்சுரல் ஜிம். ஆமென். சூப்பர் நேச்சுரல் ஜிம், ஜிம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, உடற்பயிற்சி செய்கிற இடம். சூப்பர் நேச்சுரல் ஜிம் அப்படின்னா, உன்னுடைய ஆவி மனிதனுக்கு தேவன் ஒரு பயிற்சி கொடுப்பார். ஃபார் யுவர் ஸ்பிரிட் மேன், உங்க ஸ்பிரிட் மேன் மட்டும் வளர்ந்து பெரியவனானால், he can easily overtake the flesh man. உங்களுடைய மாம்ச மனிதனை அந்த ஆவிக்குரிய மனிதன் ஆள வேண்டும். தாவீதுக்கு அந்த ட்ரெய்னிங் ஆண்டவர் கொடுத்தார், சூப்பர் நேச்சுரல் ஜிம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற கர்த்தர். அவர் அற்புதங்களை செய்வார். அதுதான்
சூப்பர் நேச்சுரல் ட்ரெய்னிங் கர்த்தர் கொடுக்கிற பயிற்சி. Praise the Lord. Being with God in the desert. வனாந்தரத்தில் யாருமே இல்லாத அந்த இடத்துல கர்த்தரோடு தனித்திருப்பது அதுதானே ட்ரெய்னிங். அந்த ட்ரெய்னிங் உங்களுக்கு இருந்தால் போதும். Praise the Lord. புதியதும் கூர்மையானே எந்திரமாய் மாற்றிடுவா சென்று சொல்லுங்க. புதியதும் கூர்மையானே எந்திரமாய் மாற்றிடுவா அந்த சாத்தானின் சூழ்ச்சி எல்லாம் முறியடிப்பேன் என்னை பலப்படுத்தும் இயேசு இருப்பதா. சேர்ந்து கைகளை தட்டி பாடுவீங்களா? Come on. புதியதும் கூர்மையானே எந்திரமாய் மாற்றிடுவா சொல்லுங்க. புதியதும் கூர்மையானே எந்திரமாய் மாற்றிடுவா அந்த சாத்தானின் சூழ்ச்சி எல்லாம் முறியடித்து என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. அந்த சாத்தானின் சூழ்ச்சி எல்லாம் முறியடித்து என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் ஜிம். தேவன் அந்த ட்ரைனிங்கை இன்றிலிருந்து உனக்கு கொடுப்பார். ரூமை லாக் பண்ணுங்க, உட்காருங்க, தேவ பிரசன்னத்தில் உட்காருங்க. உங்களுடைய ஆவி மனிதனுக்கு பயிற்சி கொடுங்கள். தேவனோடு உறவு கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய ஸ்பிரிட் மேனை வளரச் செய்வார். எலியா மாம்சத்திலே சரீரத்திலே வளர்ந்தவனாயிருந்தான், வளர்ச்சி அடைந்தவனாயிருந்தான். ஆனால் தாவீது ஆவியிலே வளர்ந்தவனாயிருந்தான். God shows David. Okay, கடைசியாக மூன்று தீர்க்கதரிசன செய்கைகளை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். 3 prophetic actions. Are you ready? Praise God. Number one. 45 47 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க போகிறோம். 45-47. இன்றைக்கு முழுவதுமாக 1 Samuel 16-17 தான். சரியா? 17th chapterல 45-47 வேகமாய் வாசிப்போம். Then David said to the Philistine, "You come to me with a sword, with a spear, and with a javelin, but I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied." அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். 46. This day the Lord will deliver you into my hand, and I will strike you and take your head from you. And this day I will give the carcasses of the camp of the Philistines to the birds of the air and the wild beasts of the earth, that all the earth may know that there is a God in Israel. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47. Then all this assembly shall know that the Lord does not save with sword and spear, for the battle is the Lord's, and he will give you into our hands. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, for the battle is the Lord's. Number one prophetic action is speak to your problem. இவ்வளவு நாள் நீங்க தேவனிடத்துல பேசியிருப்பீங்க, அந்த பிரச்சனையை பெருசா நீங்க பேசியிருப்பீங்க.
பிரச்சனை வந்துவிட்டது, கடன் வந்துவிட்டது, குடும்ப சூழ்நிலை சரியில்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அநியாயம் நடக்கிறது, பணம் இல்லை, நோ ஃபுட், பாவர்டி, வறுமையிலே சாகிறோம், உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை. அது மாத்திரமல்ல, வேறு அநேக பிரச்சனைகள் இந்த நாட்களில் சூழ்ந்திருக்கிறது. நோ ஜாப், சரியான வேலை இல்லை, எப்படி என் குடும்பத்தை நான் கரை சேர்க்க போகிறேன், எதற்குமே வழி இல்லாமல் இருக்கிறோமே. என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை, எனக்கு திருமணமாகவில்லை, ஐயோ எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பர் ஒன், ப்ரொஃபெட்டிக் ஆக்ஷன், ஸ்பீக் டு யுவர் ப்ராப்ளம் அபவுட் யுவர் காட். உன் பிரச்சனையின் இடத்திலே கர்த்தரை பற்றி பேசு. மலை போன்ற பிரச்சனை வந்து நிற்கிறதா, அதை பார்த்து சொல், இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பா. My God will deliver you into my hands today. Praise the Lord. Rababa badura ma shandala rabakka rori andala ramashi. என்ன பிரச்சனை? பண பிரச்சனையா? அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். பிரச்சனையோடு கொஞ்சி கொழாக வேண்டாம். பிரச்சனையை பார்த்து, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுங்கள். மலை போன்ற கோலியாத்து நிற்கிறான். வேதம் சொல்லுகிறது 9 முழம், that is 10 feet, 10 feet. என்னை விட 4 அடி உயரம், 10 feet கோலியாத். அவனை பார்த்து தாவீது பயந்து போய் நிற்கவில்லை, அங்க போய் அந்த பிரச்சனையை பேசவில்லை. ஐயோ, கோலியாத் வந்து நின்று விட்டான், எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான், இவன் பெரிதாக இருக்கிறான், அவனிடத்துல ஈட்டி இருக்கிறது, அவனிடத்துல இது இருக்கிறது, அது இருக்கிறது, ஐயோ அவன் யுத்தத்தில் வல்லவனா இருக்கிறான், என்ன செய்ய போகிறேன். நீ வரலாம், உன்கிட்ட ஈட்டி இருக்கலாம், உன்னிடத்துல பெரிய சாட் இருக்கலாம், எல்லாம் போர் கவசங்கள்லாம் நீ தரித்திருக்கலாம். But I have God. I have God. I have the spirit of God in me. And I am circumcised. எனக்கு கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை இருக்கிறது, நான் கர்த்தரோடு உறவு கொண்டிருக்கிறேன், எனக்குள்ளே அவர் இருக்கிறார், எனக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். I am a champion within myself. I am a king inside of me. நான் எனக்குள்ளே ராஜா. ரபா பாபா மரஷந்தல ரமாரி அந்தலரோ. கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது. The battle is the Lord's. உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. இவன் சொன்ன வார்த்தையிலேயே கோலியாத் தோற்று போய்விட்டான். கல் எடுத்த உடனே வந்து கல் அடிக்கல, வந்து பேசினார் பாருங்க. Words of prophecy. அந்த வார்த்தைகளே கோலியாத்தை கொன்று விட்டது. ஆமென். சொல்லுங்க, speak to your problem. Speak to your problem about your God. தேவனை பற்றி உன் பிரச்சனை இடத்துல சொல். Hey problem, my God is bigger than you. My God is huge. He is stronger. He is greater. He is mighty. He is powerful. And you are nothing. எது இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதுல பெரிய பிரச்சனையா இருக்கிறது? Bring it.
அதை கொண்டு வந்து உங்கள் கண் முன்னே நிறுத்துங்கள் இப்போது நான் சொல்லும் பொழுதே இந்த காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள் தேவன் அற்புதங்களை கொண்டு வருவார் come on come on come on do it எது பெரிய பிரச்சனையா இருக்குது அதை கொண்டு வந்து உங்கள் கண் முன்னே நிறுத்தி அதை பார்த்து சொல்லுங்க hey you are nothing my god will deliver you into my hands இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் and I will deliver lunch to the birds of the air and the wild beasts of the earth amen thank you lord thank you jesus prophetic action 2 இரண்டாவது காரியம் 48வது வசனம் திருப்பி கொள்ளுங்கள் So it was when the Philistine arose and came and drew near to meet David. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் நல்ல கவனிக்கணும். பெலிஸ்தன் எழுந்து நிற்கிறான் தாவீதுக்கு நேராக எதிராக கிட்டி வருகிறான். He came and drew near to meet David. That David hastened and ran toward the army to meet the Philistine. தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தாவீதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம் கிவ் அ பிக் அப்ளாஸ் டு டேவிட் என்ன சொல்றாருன்னா நீ வராத நான் வரேன் ஆமென் பெலிஸ்தன் எழும்பி வர முற்படுகிறான் வந்து கொண்டிருக்கிறான் தாவீது பார்க்கிறான் நீ வர வேண்டாம் ஐ வில் கம் அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி ஓடிட்டே இருக்க ஏன் இவர் ஓடினார் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் கவனிங்களேன் இவர் ஓடி போகும்பொழுது கிட்ட நெருங்க 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 அந்த கோல் தாவீது ஃபிக்ஸ் பண்ண கோலியாத்தினுடைய நெற்றி பகுதி என்று சொல்லப்படுகிற அந்த கோல் பிகேம் மோர் கிளியர் கிட்ட போகிறார் இன்னும் கிட்ட நெருங்குகிறார் நெருங்க நெருங்க the goal became more clear more clear more clear easy நீங்க சொல்றீங்களா ஐயோ இந்த பிரச்சனை நெருங்கி வந்து விட்டது மிக அருகில் இருக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன செய்யறதே தெரியாது அந்த சூழ்நிலையில நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் now it is more easier to kill the problem முன்பு இருந்ததை விட இப்பொழுது நீங்கள் பிரச்சனைக்கு அருகில் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் it is easy for you to attack உங்களுக்கு அந்த பிரச்சனையை முறியடிப்பது மிக மிக சுலபம் மிக மிக சுலபம் speak run amen speak run towards your problem இரண்டாவது prophetic word run towards your problem உன் பிரச்சனைக்கு நேராக ஓடு பிரச்சனைக்கு பயம் வந்துடும் கோலியாத் பார்க்கிறேன் என்ன நடக்குது இவன் எதுக்கு நம்ம கிட்ட நேரா எனக்கு நேரா ஓடி வருகிறான் 49 David put his hand in his bag and took out a stone and he slung it and struck the Philistine in his forehead so that the stone sank into his forehead and he fell on his face to the earth தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான் 50 So David prevailed over the Philistine with a sling and a stone and struck the Philistine and killed him இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் கடைசி வேர்ட் லிசன் கேர்ஃபுல்லி பட் தேர் வாஸ் நோ சார்ட் இன் தி ஹேண்ட் ஆஃப் டேவிட் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது பிரதர் சிஸ்டர் பெலிஸ்தன் வந்தது பட்டயத்தினாலும் ஈட்டினால் தாவீதினுடைய கையிலே பட்டயமே இல்லை கொன்று போட்டான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு கடைசி கடைசியில ஒரு வேர்ட் சாமுவேல் எழுதுறாரு பாருங்க ஆனால் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது
but there was no sword in the hand of David. Idha anointing. Amen. Kaiyila pattayame illa ana solra word enna theriyuma un thalaiyai unnai vittu vaanguven pelisthorudaiya pinangalai aagayathu paravaiyalukku koduppen. Oh my God. Hallelujah. ஒரு கவிய பாடுவீங்களா? பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையார்மி. பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையார்மி. கூலா வந்தாரையா தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரே. கூலா வந்தாரையா தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரே. ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சேர்ந்து பாடுவோமா? கைகளை தட்டி கமான் கமான். பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி. கமான். பெரிய ராட்சதனை பார்த்து எல்லாருக்கும் பயம். ஓடி ஒளிந்ததையா ஆர்மி. கூலா வந்தாரையா தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு. கூலா வந்தாரையா தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உங்க உள்ளம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் பெரிய ஆண்டவர் உள்ளே வந்தா யூ ஆர் அ சாம்பியன் விதின் யுவர் செல்ஃப். யூ ஆர் அ கிங் விதின் யுவர் செல்ஃப். ஹல்லேலூயா. கடைசியாக 51 வசனம் பாருங்கள். Therefore David ran. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில ஓட்டம் தான் அதிகம். வனாந்திரத்திற்கும் போது அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, ரன் டு த கேம்ப். பெலிசன் மிகப்பெரிய ராட்சதன் முன்பாக நிற்கிறான், அப்பொழுதும் ஓட்டம் தான். டேவிட் ரன். கொன்று போட்டாயிற்று. இப்பவும் பாருங்க, தேர்ஃபோர் டேவிட் ரன். ஆகையால் தாவீது பெலிசன் அண்டையில் ஓடி and stood over the Philistine. அவன் மேல் நின்று took his sword. அவன் பட்டயத்தை எடுத்து and drew it out of its sheath. அதை அதன் உறையிலிருந்து உருவி and killed him. அவனை கொன்று and cut off his head with it. அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். And the Philistines saw that there. Listen carefully. And when the Philistines saw that their champion was dead, அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு. Last word. நான் சொல்லுவேன், கை தட்டணும். They fled. அவர்கள் ஓடி போனார்கள். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீர்களா? Thank you, Jesus. Amen. அழகா ஒவ்வொரு வேர்டா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தாவீது பெலிஸ்தர் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று. இதுதான் prophecy. அவன் மேல் நின்று. Number one, speak to your problem about your God. உன் பிரச்சனை இடத்துல பேசு.
Number two, run towards your problem. உன் பிரச்சனைக்கு நேராக ஓடு. பயந்து வேறு பக்கம் ஓடுவது சாதனை அல்ல. சாதனையாளர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். Champion will not do it. A person who has the spirit of God will not do it. கர்த்தருடைய ஆவியை பெற்ற அவருடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதன் அதை செய்ய மாட்டான். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதீர்கள், பிரச்சனைக்கு நேராக ஓடுங்கள். Number one, speak to your problem. Number two, run towards your problem. Number three, stand over your problem. உன் பிரச்சனைக்கு மேலே நில். தாவீது அதுதான் செய்தார். பாருங்க, பெலிஸ்தரனில் ஓடி அவன் மேல் நின்று, அதற்கு மேலே ஏறி நீங்க நிற்கிற வரைதான் அதற்கு அது உங்களுக்கு முன்பாக நிற்கும். அந்த பிரச்சனை உங்களுக்கு கண் முன்பாக நிற்கும். நீங்கள் அதன் மேல் ஏறி நின்று விட்டால், இட் கோஸ் அண்டர் யுவர் ஃபீட் அண்ட் யூ கேனாட் சீ இட் எனிமோர். அதற்கு பின்பு நீங்கள் அதை பார்க்க போவதில்லை. பிகாஸ் இட் இஸ் அண்டர் யுவர் ஃபீட். தாவீது மேலே ஏறி நின்று பார்க்கிறாரு, அதுக்கு மேலே பெலிஸ்தரை காணவில்லை. நோபடி தேர். பெலிஸ்தர்கள் எல்லாம் ஓடி போய் விட்டார்கள். நோபடி வாஸ் தேர். எங்க அந்த பெரிய ஜெயண்ட்? தேடி பார்த்தா கால் கடியில, கால்களுக்கு அடியில. ஹல்லேலூயா. அவன் பட்டயத்தை எடுத்து, சத்ருவினுடைய பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். சத்ருனுடைய பட்டயத்தை வைத்து சத்ருவை முடித்து விடுவது பெயர் தான் சாம்பியன். இன்னொரு காரியம் கடைசியா சொல்றேன், இங்கிலீஷ்ல எவ்வளவு இருக்கு. When the Philistines saw that their champion was dead, they fled. அவருடைய வீரன், அந்த சாம்பியன் மரித்து போனான் என்பதை பார்த்தவுடன் அவர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். இந்த பிரச்சனை உனக்கு முன்பாக நிற்கிற அந்த பிரச்சனை பெரிய சாம்பியன் போல நினைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யூ ஆர் தி ரியல் சாம்பியன். அந்த பிரச்சனையை நீங்கள் கொன்று போட்டா மற்ற பிரச்சனைகள் எல்லாம், மற்ற ஜெயன்ஸ் எல்லாம் ஓடி போய்விடும். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரெங்க், ஒரு தெய்வீக பலனை தேவன் கொடுக்க போகிறார். தெய்வீக தைரியத்தை தேவன் கொடுக்க போகிறார். எதற்கு தெரியுமா? அந்த ஒரு ஜெயண்டை வீழ்த்துவதற்கு. எது பெரியதாக உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறதோ, தட் ஜெயண்ட் ஹஸ் டு பீ டிஃபீட்டட் டுடே. அந்த ஜெயண்ட் விழுந்து விட்டால் மற்றவைகள் எல்லாம் இதை பார்த்து பயந்து ஓடிவிடும். இதைத்தான் தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? சொல்லுங்க, ஸ்பீக் டு யுவர் ப்ராப்ளம், ரன் டுவர்ட்ஸ் யுவர் ப்ராப்ளம், ஸ்டாண்ட் ஓவர் யுவர் ப்ராப்ளம். சொல்லுங்க, ஸ்பீக் டு த ஜெயண்ட், ரன் டுவர்ட்ஸ் த ஜெயண்ட், ஸ்டாண்ட் ஓவர் த ஜெயண்ட். ப்ரோஃபசி. யார் ஒரு சாம்பியனை கொள்கிறார்களோ அவன் தான் உண்மையான சாம்பியன். அன்றைக்கு சாம்பியன் அவனை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, கோலியாத் தான் சாம்பியன், சாம்பியன். தாவீது ப்ரூவ் பண்ணாரு பாருங்க. One who has the spirit of God in him is the real champion, is the true king. Brother, sister, who are you? Who are you? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், there is a champion within you. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறா, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். If you have the spirit of God in you, you are the real champion. Amen. எல்லா இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸை இன்னைக்கு தேவன் மாற்ற போகிறார். Are you ready? ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Thank you Lord. Thank you Lord. Thank you Father. Thank you Jesus. அரக்கன் கோலியாத்து அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே
உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 அரக்கன் கோலியாத்தை come on come on அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 சேர்ந்து கையில தட்டி பாடி நாம் ஜெபிப்போமா come on come on join with me அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவன் ஜாதிகள் மத்தியில் உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவன் ஜாதிகள் மத்தியில் உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 ஹல்லேலூயா துதி உமக்கே ஹல்லேலூயா துதி உமக்கே ஹல்லேலூயா துதி உமக்கே ஹல்லேலூயா துதி உமக்கே come on everybody ஹல்லேலூயா துதி உமக்கே ஹல்லேலூயா துதி உமக்கே ஹல்லேலூயா துதி உமக்கே ஹல்லேலூயா துதி உமக்கே Thank you, Father. Thank you, Jesus. எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா come on, join with me. Come on, join with me. Brother, sister, எது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது? Who is that giant? What is that problem? Submit it to God. தேவனுடைய சமூகத்தில் வைத்து விட இன்றைக்கு அந்த ப்ராப்ளமை பார்த்து நீ ஒரு வார்த்தை சொல் My God will deliver you into my hand. பிரச்சனையை பார்த்து பயந்துடாதீங்க தைரியமா ஓடுங்கள் ரன் 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 டாடி உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக தாவீதை நீர் அபிஷேகம் பண்ணினது போல யாரெல்லாம் ரிஜெக்டடாக ஒதுக்கப்பட்டவர்களாக மூளையில முடங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவ வல்லமைப்பது நிரப்பட்டு அன்றைக்கு அனாயிண்டிங் மீட்டிங்க்கு ஒருவருக்கு தான் அபிஷேகம் ஒரு தாவீதை தேடிதான் சாமுவேல் தைலக்குப்பி எடுத்துக்கொண்டு போனா ஆனால் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய அபிஷேகம் இன்றைக்கு ஊற்றப்படுகிறது ஒவ்வொருவர் மீதும் அவருடைய ஆவியானவர் இன்றைக்கு வந்து இறங்குகிறார் இதுதான் நியூ டெஸ்டமென்ட் கவனன்ட் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அவருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுதே யூ அண்ட் ஐ have already become kings and queens rajakkalum raanigalumaga amen rajakkalum aasar royal priesthood aandavar kodukkara come on receive it indraki inda jabathai seidhu vittu neenga pogum bolude neengal thediyum kaanadirupeergal indru kanda andha egipthiyane ini endraikkum nee kaanvadillai indru kaangira andha pelisthiyane இனி என்றைக்கும் நீ காண்பதில்லை ஓரி மாமாமாமாரசாந்தரமாமாரசி Thank you Lord அன்றுவரே எந்த பெலிஸ்தன் எந்த சத்துரு எந்த வியாதி எந்த பிரச்சனை எந்த வறுமை என் ஜனங்களுக்கு உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் அதற்கு விரோதமாய் நாங்கள் வார்த்தைகளை பேசுகிறோம் தேவனுடைய சத்தியத்தை பேசுகிறோம் தேவ வார்த்தை அதற்கு நேராக இப்பொழுது அனுப்புகிறோம் In the mighty name of Jesus Christ இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை இப்பொழுது நாங்கள் உச்சரிக்கிறோம் யெஷுவா ரமமமமமரஷந்தரமமௌரியந்தலரசே come on
on, come on, come on, come on, everybody, everybody, everybody. நீங்க வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தரே இன்றைக்கு அந்த சத்துருவின் இடத்துல பேசுங்கள். அந்த பிரச்சனைக்கு நேராக பேசுங்கள். வியாதியா, வியாதியின் கொடூரமா, வியாதியின் கூறுகளா, இன்றைக்கு தேவன் அதை அறுத்தறிவார், அது ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குவார். அந்த கட்டிலிருந்து தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குவார். அந்த பெண் இடத்திலிருந்து தேவன் உங்களை தப்புவிப்பார். உங்களை விடுதலையாக்குவது மட்டுமல்ல, யூ வில் ஸ்டாண்ட் ஓவர் த ஜயண்ட், யூ வில் கில் த ஜயண்ட். நன்றி. The Lord will deliver you into my hand in the name of Jesus. இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார். நான் உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன். அதை ஆகாயத்து பறவைகளுக்கு உணவாக கொடுப்பேன். காட்டு மிருகங்களுக்கு, ஜீவ ஜந்துக்களுக்கு அதை உணவாக கொடுப்பேன். சொல்லுங்க, come on, come on, come on, come on. Confess it, confess it. Rama mama mara shandalori andalarase. Run towards him. Run towards the problem. Run towards it. Spiritless, spiritless, spiritless. Thank you, Father. Thank you, Jesus. இயேசுவின் நாமத்தினால சத்ரு இன்றைக்கு செயலிழந்து போனதற்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலே இயேசு என்கிற நாமம், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Let them manifest the champion within themselves. Let them manifest the supernatural king who lives in them. அவர்களுக்குள்ளே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிரதிபலிப்பார்களாக. Let them stand over the problem and confess that you are God of all. இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை சத்தமாய் அறிக்கை பண்ணுவார்களாக. Thank you, Father. நீர் இன்றைக்கு அப்படி செய்து விட்டதுக்காக நன்றி. லார்ட், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் இந்த வீடியோவை முடிக்கும் பொழுது அவர்கள் சாம்பியன் என்பதை நீர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்கள் உள்ளங்களிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே தங்கி இருப்பதாக. அவர்கள் இதை அபியாசப்படுத்துவார்களாக. இன்று முதல் அவர்கள் வாழ்க்கை தலைகளாக மாறட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். இணைந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், ஒத்தாசையும் நாம் அனைவரோடும் இருந்து எப்பொழுதும் காப்பதாக. ஆமே. இணைந்து பாடுங்கள். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. லைத்திங்கில்லை தீங்கில்லை, லை திங்கில்லை தீங்கில்லை, திங்கில்லை திங்கில்லை தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, ஏ தீங்கும் என்னை அணுகாது. I stay right under your blood. I stay right under your blood, where the devil can do me no harm, where the devil can do me no harm. No harm, where the devil can do me no harm, where the devil can do me no harm, where the devil can do me no harm.
Shalom. God bless you. You are a champion.